சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அடுத்த ஒரு வாரத்திற்குள் ஆக்ஸிஜன் செறிவூட்டும் கருவி வசதி கொண்ட 172 படுக்கைகள் செயல்பாட்டிற்கு வரும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். கொரோனா பாதிப்பினால் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை வசதிகள் குறித்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அமைச்சர் சேகர் பாபு, நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சேகர் பாபு, இந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் சிகிச்சை மற்றும் நோயாளிகளின் உடல்நிலை குறித்த விவரங்களை உறவினர்கள் அறிந்து கொள்ளும் விதமாக டிஜிட்டல் பலகை வைக்கப்படும் என்று கூறினார். சம்பந்தப்பட்ட நோயாளியை கிட்டே சென்று பார்த்தால் கூட இந்த நோய் தொற்றக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது. ஆகவே அட்டண்டர்கள், பார்வையாளர்கள் தயவு செய்து நீங்கள் நேரடியாக சென்று பார்ப்பதை தவிர்த்து அவருடைய சூழ்நிலையை மருத்துவத்திற்கு ரிசப்ஷனில் இருக்கின்ற மருத்துவர்களை அணுகி இந்த வாரிலே இந்த பேஷண்ட் இருக்கின்றார், அவருடைய நிலைமை என்ன என்று கேட்டாலே அவர்கள் உடனடியாக அந்த பேஷண்ட்டுக்குண்டான டீட்டெயிலை தர இருக்கின்றார்கள். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவின் பேரில் கூடிய விரைவில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற தனிவிரை சிகிச்சை பிரிவில் இருக்கின்ற நோயாளிகளுடைய விவரங்களை டிஜிட்டல் வைஸ் காண்பிப்பதற்கும் வழிவகை செய்யப்படும் என்று நம்முடைய மருத்துவமனை முதல்வரும் சுகாதாரத்துறை செயலாளரும் மாண்புமிகு முதலமைச்சரின் உத்தரவுக்கேற்ப வெகு விரைவில் செயல்படுத்த இருக்கின்றார்கள். அப்படி வருகின்ற சூழ்நிலையில் பார்வையாளர்கள், அட்டண்டர்கள் அதை பார்த்து நோயாளியுடைய தற்போதைய நிலையை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். தேவையற்ற கூட்டமும் சேராமல் இருக்கும், தொற்றும் பரவாமல் இருப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். அரசின் நடவடிக்கையால் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து வருவதாக அமைச்சர் சேகர் பாபு குறிப்பிட்டார். சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் ஆக்ஸிஜன் செறிவூட்டிகள் அடங்கிய பேருந்துகளை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தொடங்கி வைத்தார். ஆரண்யா மற்றும் கருணை அறக்கட்டளை இணைந்து தலா 10 ஆக்ஸிஜன் செறிவூட்டிகள் அடங்கிய 2 பேருந்துகளை உருவாக்கியுள்ளனர். கொரோனா பரிசோதனை மையங்களின் பயன்பாட்டிற்காக இந்த பேருந்துகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தயாநிதி மாறன், கலாநிதி வீராசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.